தொடர்பான செய்திகள் வாசிப்பது பத்மா சதாதேவன். தமிழக அரசின் தீவிர நடவடிக்கை, கொரோனா நோயில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகம், அமைச்சர் ஆர் வி உதயகுமார் தகவல். தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட 54% பேர் அரசின் தீவிர நடவடிக்கையால் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். திருவிக நகர் மண்டலத்தில் 3,440 பேருக்கு தொற்று ஏற்பட்டதில் 2,009 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் என அமைச்சர் ஆர் வி உதயகுமார் தகவல் தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்றம் கட்டளைப்படி தமிழக மக்களை பாதுகாக்க வேண்டும், முக ஸ்டாலின் வலியுறுத்தல். கொரோனா கொடிய நோய் தொற்றை தடுப்பதில் படும் தோல்வி அடைந்து கொரோனா எப்போது ஒழியும் என்பது கடவுளுக்கே வெளிச்சம் என்று இயலாமையால் கைவிரித்து நிற்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஜூன் 19 சுப்ரீம் கோர்ட் அளித்துள்ள கட்டளையாவது பின்பற்றி தமிழக மக்களை கொரோனா நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்திட முன்வர வேண்டும் என்று திமுக தலைவர் தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. உடுமலை சங்கர் கொலை வழக்கில் 6 பேர் தூக்கு தண்டனை ரத்து. கலப்பு திருமணம் செய்து உடுமலை சங்கர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 6 பேரின் தூக்கு தண்டனையை ரத்து செய்தது சென்னை ஹைகோர்ட் பரபரப்பு தீர்ப்பு கூறியது. இவர்களில் கௌசல்யாவின் தந்தை விடுதலை செய்யப்பட்டார். மற்ற 5 பேரின் விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைந்து சென்னை உயர்நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது. சென்னை உட்பட 4 மாவட்டங்களை தொடர்ந்து மதுரை மாவட்டத்திற்கும் நாளை முதல் முழு ஊரடங்கு, தமிழக அரசு அறிவிப்பு. மதுரை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மட்டுமே அதிகரித்து காணப்பட்ட கொரோனா பாதிப்பு கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்களில் அதிகரித்து வருகிறது. இதைத் தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் மட்டும் நேற்று வரை 805 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மதுரை மாவட்டம் முழுவதும் இன்று காலை 6 முதல் 30 வரை முழு ஊரடங்கு அமலுக்கு வருவதாக தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் தடை உத்தரவு மீறியவர்கள் மீது வழக்கு பதிவு, காவல்துறை அறிவிப்பு. தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கொரோனாவின் தாக்கம் தீவிரமாக இருப்பதால் அதனை கட்டுப்படுத்தும் விதமாக வரும் 30 வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னையில் கடந்த 4 நாட்களில் 144 தடை உத்தரவை மீறியதாக 17,865 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று காவல்துறையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் கார் ராமச்சந்திரன், முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க முன்னாள் அமைச்சர் தலைமை தேர்தல் பணிக்குழு செயலாளருமான கார் ராமச்சந்திரன் அவர்கள் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் முன்னாள் முதலமைச்சருமான மு கருணாநிதி அவர்களின் 97 பிறந்த நாளை முன்னிட்டு கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு தன்னுடைய சொந்த செலவில் நிவாரணம் வழங்கப்பட்டு வருகிறார். இதன் தொடர்ச்சியாக குன்னூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஒளிகள் பேரூராட்சி உட்பட காக்காட்சி, நேரு நகர், பில்லிக்கொம்பை 1,000 மேற்பட்ட குடும்பங்களுக்கு அரிசி மற்றும் காய்கறிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட எம்பி ஆர் ராசா அவர்களின் தனி செயலாளர் பரமேஷ்குமார், குன்னூர் ஒன்றிய செயலாளர் பிரேம்குமார், பொதுக்குழு உறுப்பினர் செல்வம், ஒன்றிய குழு உறுப்பினர் கருணாநிதி மற்றும் திமுக நிர்வாகிகள் வேற